கல்லூரியில படிக்கும் போது உங்களை பக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த எனக்கு இல்ல கண்ணுவலி எடுத்தது. உங்ககிட்ட பேச முடியலையே, சித்தம் கலங்கி நொந்துள்ள போயிருந்தேன். உனக்காவது சித்தம் கலங்கி போயிருக்கு. உன்னை கண்ட ரெண்டு தினத்துக்குள்ளாகவே எனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. நான் உண்மையா சொல்றேன், எனக்கு எப்பவுமே உன்னுடைய நினைவுதான். கண்ணை மூடுனா உன்னை பத்தி கனவு. தொட்டு பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? மனோகர், நீ செய்தது உனக்கு நல்லா இருக்கா? அறிவுள்ளவன் செய்யற காரியமா இது? அது எங்க அண்ணனுக்கு கிடையாது. அறிவுள்ளவனா இருந்தா தட்டு மன தூக்கின தரித்திரங்களுக்கெல்லாம் தனக்கு சலவையான ஸ்தானம் கொடுத்திருக்க மாட்டார்ல. மனோகர, என்ன பேச்சு? இப்ப நீ அவரை அடிச்ச பாரு. தப்புங்கிறியா? நான் ரொம்ப இழகான மனசுள்ளவ திலகம். உங்ககிட்ட எனக்கெல்லாம் பேச்சு, பேச வேண்டிய இடத்துல பேசுகிறேன். என்ன இது இந்த சம்பவத்தை? இதோட மறந்துட வேண்டியது. என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சா எங்க குடும்பமே கலைஞ்சு போயிடும். அதுக்காக நீ என்ன நேசிக்கிறது உண்மையா இருந்தா இத பத்தி நீ எங்கேயும் யாருகிட்டயுமே பேசக்கூடாது. என்ன? சரி, என்ன மனோகர், காப்பி கூட சாப்பிடாம எங்க போயிருந்த? இரு காப்பி கொண்டாரு. வேண்டாங்க, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெளிவாகும். என்ன விஷயம்? கல்யாண பொண்ணு விஷயம். என்ன மனோகர், எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். அதை பத்தி நீங்க கவலையே எடுத்துக்க வேண்டாம். நீ தானே கிட்ட சொன்ன? நான் தான் சொன்னேன். ஆனா அது அவ்வளவு சுலபமா நடக்காது போல் இருக்கு. ஏன், ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? ஏராளமா இருக்கு. அதை சமாளிச்சு சரி பண்ண உங்களாலதான் முடியும். என்னால முடியுமா? அப்போ உனக்கு கல்யாணமே முடிஞ்சிட்டுதான் நினைச்சுக்க. மனோகர், யார் அந்த பொண்ணு? சொல்றேன், ஆனா அதிர்ச்சி அடையாதீங்க. ஏன்? திலகம். திலகமே தான். மனோகர் அண்ணி, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டு இருக்கீங்களோ என்னவோ, நான் உங்களை சரியா புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அதனாலதான் அதிர்ச்சி அடையாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெண்ணோட பெயரை சொன்னேன். நான் அதிர்ச்சி அடையல மனோகர். இது ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். நீ சொல்ல வேண்டிய நேரத்திலேயே சொல்லியிருக்க. இப்பதான் என்ன கெட்டு போச்சு? ஒண்ணுமில்ல, கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அது இருக்கட்டும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு திலகமே சொன்னாளா? இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ, நடந்துக்கிற முறையில இருந்து நாமே தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? முயற்சி பண்றேன், முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லுங்க. நீ நினைக்கிறது நடக்காம போகலாம், உங்க அண்ணி உயிரோட இல்லாம போனா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு காரியத்தை பாருங்க.